நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி பெருவிழாவின் 7ஆம் நாள் காலை பொழுது இன்று. கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து என்கின்ற பாசுரத்தை கேட்ட நிலையிலே இன்றைக்கு இந்த பாசுரத்திற்கான பொருளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கீசு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து, பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, பேய்ப்பெண்ணே. இந்த வார்த்தையை கவனிக்கணும். அயர்பாடி சிறுமியர்களை, அயர்பாடி பெண்களை நோன்பு நோற்பதற்காக அழைக்கின்ற ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு விதமான சொற்பிரயோகத்தை செய்கிறாள். இங்கே பேய்ப்பெண்ணே அப்படின்னு அவள் பயன்படுத்தின அந்த பதம், அங்கே வந்து அவள் பேய் போல இருக்கிறாள், ரொம்ப கொடுமையானவளாக இருக்கிறாள் என்கின்ற பொருளில் அல்ல. இங்கே நாம் வந்து இந்த இடத்திற்கு தகுந்தார் போல நாம் வந்து இந்த இடத்துல பொருள் கொள்ள வேண்டும். அதாவது நீண்ட ஆழ்ந்த தூக்கத்திலே கிடக்கின்றவர்களை பேய் மாதிரி தூங்குறாப்பார் என்று நாம் சொல்லுவோம். ஏன்னா இவளோட வேலையே என்னென்னா, அதிகாலை எழுந்து வந்து எல்லோரையும் தட்டி எழுப்பி அவர்களோடு ஒன்றாக ஆற்றுக்கு சென்று நீராடி, அப்படியே நீராடி முடித்த நிலையிலே முன்பே அவள் சொன்னது போல மையிடாமல் பூச்சூடாமல் அந்த விரத கோலத்தோடு அப்படியே ஆலயத்திற்கு சென்று அவனை வணங்குவது, அவன் நினைவாக இருப்பது, நல்ல காரியங்கள் செய்வது, பிறருக்கு உதவுவது, இதுதான் பாவை நோன்பினுடைய போக்கு. அதன் பொருட்டுத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்திருந்தாலும் தன்னை ஒரு ஆய்பாடி பெண்ணாக கருதி கொண்டு ஆய்பாடிக்குள்ளேயே சென்று மானசீகமாக அங்குள்ள பெண்களை தட்டி எழுப்புகின்ற சாக்கிலே இந்த பாடல்களை எல்லாம், இந்த பாசுரங்களை எல்லாம் பாடியிருக்கிறாள் ஆண்டாள். அதில் இந்த பேய்ப்பெண்ணே என்கின்றது வந்து ஒரு செல்ல கோபம். இப்படி தூங்குறையே, நான் வருவதற்கு முன்பாக நீ எழுந்திருந்து எனக்காக காத்திருந்தால் எத்தனை நன்றாக இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் நான் வந்து தட்டி எழுப்புகின்ற அளவுக்கு தட்டி எழுப்பியும் கூட சுருண்டு படுத்து தூங்குகிறாயே, இது தூங்குகின்ற காலமா? உனக்கு நான் எவ்வளவு சொல்லிவிட்டேன், இந்த காலம் திரும்ப வருமா? இது நமக்கு திரும்ப கிடைக்குமா? இது எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வேளை! நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய உய்வை தருவதற்காகவே வந்திருக்கின்ற ஒரு அற்புதமான காலம் இல்லையா இந்த காலம்? இப்படிப்பட்ட இந்த காலத்திலே தூங்கி கொண்டிருக்கின்றாயே, அதுவும் எப்போ? கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தான். அந்த காலத்தில் ஆனை சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருந்தது. அந்த பறவையினுடைய குரல் இருக்கிறதே, அது கீச்சு கீச்சென்று அந்த சப்தத்தை இந்த இடத்துல அப்படியே வார்த்தைப்படுத்துகிறாள். இப்போ சர்ருன்னு வந்து நின்னோம், டமால்னு சத்தம் கேட்டது என்று ஒலி விஷயங்களை நாம் நமக்கு தோன்றுகின்ற விதத்தில் சொல்லுகிறோம் இல்லையா இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு அவள் அந்த பறவையினுடைய குரலை, அது எப்படி ஒலிக்கும் என்பதை கேட்டு அந்த விதத்திலே சொல்லுகிறாள். கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து, பேசின பேச்சரவம், அந்த சத்தம் உன்னை கேட்கலையா? அது கேட்டுமா உனக்கு இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய்? காகம் பிறப்பும் கலகலப்பா பேர்த்து, காகம் வந்து அதுவும் கரைய தொடங்கிவிட்டது. ஆயர்பாடி பெண்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் தாங்கள் அணிந்திருக்கிறார்கள் அல்லவா அந்த தாலி, அந்த தாலியோடு சேர்ந்து அவர்கள் பலவிதமான அணிகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓசையெல்லாம் அவர்கள் தயிர் கடைகிறார்கள். அப்படி தயிர் கடையும் பொழுது அவர்கள் உடல் அசைகிறது, அவர்களுடைய அணிகலன்கள் அசைக்கின்றன, கை வளை இருக்கிறதே அது கொலுங்குகிறது, அந்த காசு இருக்கிறதே அதுவும் சத்தம் எழுக்கிறது, அந்த தயிர் கடைகின்ற அந்த சத்தம் இருக்கிறதே சர் சர் என்று அந்த சப்தமும் கேட்க தொடங்கிவிட்டது. அது கூடவா அவன் காதில் கேட்கல? முதல்ல பறவையினுடைய குரல் கேட்கவில்லையா என்று கேட்டால், அடுத்தது ஆயர்பாடி பெண்கள் தயிர் கடைகிறார்களே அந்த சப்தம் உனக்கு கேட்கவில்லையா அப்படிங்கிறா. அடுத்தது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பரந்தாமனை, அந்த பத்மநாபனை, கேசவனை புகழ்ந்து பாடுகின்றோமே, ஆயர்குல பெண்ணான அந்த பெண் யார் தெரியுமா? அந்த பேய் பெண் யார் தெரியுமா? ஆயர்குல பெண்களுடைய தலைவி அவள். ஆயர்குல பெண்களின் தலைவியான நீ, அதாவது தலைவன் தலைவி என்பவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் முன் செல்ல, மற்றவர்கள் பின் செல்ல வேண்டும்.
அப்படிப்பட்ட வழிகாட்டிகளைத்தான் நாம் வந்து தலைவன் தலைவி என்று சொல்லுகிறோம். தலை இருக்கின்றவர்கள் தலைவர்கள் கிடையாது, தலையான செயல்கள் செய்கின்றவர்களைத்தான் தலையானவர்கள் என்று சொல்லுகின்றோம். இங்கே கிட்டத்தட்ட அந்த பொருளிலே ஆயர்பாடி பெண்களுக்கெல்லாம் தலைவி நீ, அப்படிப்பட்ட தலைவியே வந்து இத்தனை சத்தம் கேட்கும் பொழுதும் நீ தூங்கிக் கொண்டிருப்பது என்பது சரியல்ல, எழுந்திரு, எழுந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோன்பு கடமை இருக்கிறதே அந்த கடமையை செய்வதற்காக புறப்படு என்று சொல்லுகிறாள். ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய், நாயக அப்படிங்கிறது அவர் தலைவி என்பதை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நாயக பெண் பிள்ளாய் நாரணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அதாவது அவனுடைய புகழை நாம் வந்து பாடப்போகிறோமே, அந்த பாட்டு இருக்கிறதே அதையெல்லாம் நாம் புகழ்ந்து பாடுகின்றோமே, அதையெல்லாமா நீ இன்னும் கேட்காம கிடந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறா, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய். தேசம் அப்படின்னு சொன்னால் தேஜஸ், இந்த இடத்துல தேசம் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து அது ஒரு பெரிய தேசத்தை கொண்டவள் அப்படிங்கிற பொருள் அல்ல. ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒளி பொருந்தின ஒரு நிலை. அந்த தலைவி இருக்கிறாளே அவளை பார்த்து, அதாவது அவள் தூக்கத்திற்கு எதிராக அப்படின்னு சொல்லும்பொழுது பேய்பெண்ணே என்கிறாள், ஆனால் அவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லும்பொழுது அவள் தலைவி, மிக ஒளி பொருந்தியவள். அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய பெண்ணே, வாசலில் வந்து நின்று நான் கூப்பிடுறேன், உன் காதில் விழலையா, கதவை திற வா, நமக்காக நோன்பு காத்து கொண்டிருக்கிறது என்று இந்த பாடல் மூலமாக அன்றைய கால சூழ்நிலை, அன்றைக்கு புள்ளினங்கள் எப்படியெல்லாம் இருந்தன. இன்றைக்கு அப்படியே நீங்கள் 1250 ஆண்டுகளுக்கு பின்னாலே, 1275 இந்த காலத்திற்கு பின்னாலே செல்லும் பொழுது அந்த காலகட்டத்தை கண்முன்னே நிறுத்துகிறது இந்த பாசுரம். எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறாள், சிந்திக்க வைத்திருக்கிறாள், தான் சிந்தித்து பிறரை சிந்திக்க வைத்ததோடு ஆழம் கடந்து 1000 ஆண்டு கடந்து இன்று நம்மை எல்லாமும் சிந்திக்க வைத்து கொண்டிருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். எத்தனை பெரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? நாளை 8ஆம் நாள் பாசுரம்